வணக்கம். இன்னைக்கு இந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். அவ வந்து என்ன பண்ற இது இன்னைக்கு? இன்னைக்கு வந்து ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு பழம் பச்சரிங்கம்மா, தோல் பச்சரி. பொதுவாக நம்ம ஆரஞ்சு பழம் வந்து சீசன் இருக்கு இல்லைங்களா, நம்ம பழம் மட்டும் சாப்பிடும் தோல் போட்டுருவோம் இல்லைங்களா. தோல்ல நல்லா சத்து இருக்கு. இந்த மாதிரி சீசன்ல இந்த மாதிரி பண்ணாதான் நல்லா இருக்கும். இதை வச்சு நம்ம பச்சரி பண்ணலாம் அப்படின்னு. இது வந்து உங்களுக்கு வைட்டமின் சின்னு சொல்லுவாங்க, அது நல்லா இது இருக்கும். அது இல்லாம நம்மளுக்கு அந்த பாய் கொஞ்சம் மாதிரி கொமட்டல சொல்லுவாங்க, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது இந்த ஆரஞ்சு பழத்தோ தோல் வச்சு நம்ம பச்சரி பண்றதுக்குமா, ரெண்டு பழம் தோல் எடுத்து சின்ன பொடி பொடியா நம்ம நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு, ஃபர்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு, அப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாய், காஞ்ச மிளகாவும் எடுத்துக்கணும், பச்சை மிளகாய் எடுத்துக்கணும், ரெண்டுமே எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் வெள்ளம், கொஞ்சம் வெள்ளம் இத்தனை நூண்டு சைஸுக்கு நம்ம ஒரு புளி எடுத்து நம்ம அதை கரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் லைட்டு சும்மா ஒரு பிஞ்சு நம்ம உப்பு போட்டுக்கணும். லாஸ்ட் எல்லாம் செஞ்சு முடிச்ச அப்புறமா நம்ம அந்த தோல் மேல அந்த சொல இருக்கு இல்லைங்களா, இது நம்ம எடுத்து அந்த ஜூஸ் மாதிரி பிழிஞ்சோம்னாலே அந்த வாசம், டேஸ்டும் வாசம் நல்லா இருக்குங்கம்மா. இது அதுக்காக தான் இந்த வச்சிருக்கோங்கம்மா, இந்த சொலை வந்து அதுக்காக தான் வச்சிருக்கோம். அவ்வளவுதான். ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கணும். எந்த எண்ணெய் போட்டுக்கலாங்கம்மா? நான் வந்து பொதுவா இப்ப நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றதுங்கம்மா, எண்ணெய் போட்டுக்கிறேன் நானு. எண்ணெய் காஞ்ச அப்புறமா கொஞ்சம் கடுகு உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு இதை போட்டுறோம், போட்டுட்டு பொடியை நறுக்கி வச்சிருந்தீங்களா நம்ம ஆரஞ்சு பழ தோல், அதை கொஞ்சம் நல்லா இது கொஞ்சம் நல்லா வதங்கணும்மா, நல்லா வதங்கணும். அது இப்போ நல்லா வதங்கிட்டு பாருங்கம்மா. கரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம எல்லா கேரட்டுக்குமே கொஞ்சம் மஞ்சள், காரம்னா மஞ்சள் கொஞ்சம், அது கலரு ஆன்டிபயோட்டிக் எல்லாத்துக்குமே. ஒரு பிஞ்சு உப்பு, நல்லா புளித்துணியெல்லாம் நல்லா வதங்கணும். சரியா கொஞ்சம் நம்ம தண்ணி தான் நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்னு பார்க்கறேன். கொஞ்சம் ஒரு மூடி வச்சிடணுமா கொஞ்சம்? ஆமா ஆமா. புளி தண்ணி போட்டு இப்ப வெந்துருச்சுக்குமா, இப்ப இந்த கொஞ்சம் வெள்ளம் சொன்னோம் இல்லைங்களா, வெள்ளம் கொஞ்சம் போட்டுக்கோ. வெள்ளம் போட்ட உடனே அப்படியே கொஞ்சம் இலகி வந்துடும், இலகி எல்லா நம்ம எப்படி இந்த மாங்காய் பத்தி சொன்னோமோ அதே மாதிரி. ஆனா இதுல வந்து கொஞ்சம் அந்த கசப்பு லைட்டா சேர்ந்துருச்சு, கொஞ்சம் உடம்புக்கு. ஆமா ஆமா, சீசன் சீசன் பண்றதுனால இதெல்லாம் சோள வேஸ்ட் பண்ணாம. ஆமா ஆமா,
பொதுவா நம்ம தோல் எடுத்து கொடுத்து சுளையை சாப்பிடுவோம், ஆனா தோல்லதான் நிறைய சத்து இருக்கு அப்படின்னாங்க. இதெல்லாம் நம்மளால நம்ம இந்த மாதிரி வெரைட்டியா பண்ணி சாப்பிட முடியுமோ பண்ணிட வேண்டியதான். ரொம்ப ஹை தீ வேண்டாங்கம்மா, ரொம்ப வச்சு நம்ம பண்ணோம்னா நல்லா இருக்கும். வெள்ளம் போடுறதுல அந்த கொஞ்சம் பாருங்க, இறக்கும் போது நம்ம சொன்ன மாதிரி அந்த கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டுடலாங்க. கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் ஆறுச்சுன்னா இது சாப்பிட நல்லா இருக்கும், தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். சாப்பாடு தயிர் சாதம் இந்த மாதிரி சப்பாத்தி சப்பாத்தி கூட நம்ம தொட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கும். என்னோட ஃப்ரெண்டு கொண்டு வந்திருக்காங்கம்மா, இப்ப பாருங்க டேஸ்ட் பண்ணுவா. சூடா இருக்க போது நல்லா இருக்காங்க, எங்க அம்மா கூட செய்ய சொல்றேன். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? எந்த ஒரு பழமும் காயும் வாங்கினாலும் கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த யூஸ் பண்ணணும். நம்ம அப்படியே சாப்பிடுறத விட நம்ம மெயினா கழுவணும் நல்லா, ஏன்னா எங்க எங்க எதுவும் தெரியாது இல்லைங்களா, கழுவிட்டு சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வந்து ஆரஞ்சு பழத்தோல் பச்சடி பண்ணிருக்கேன், சாப்பிட்டு பாருங்க, உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. இந்த குழந்தைய நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு, அதனால எல்லாருக்கும் பிடிக்கும், இது உடம்புக்கு நல்லது. நீங்க இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்க உமாஸ் ஹாப்பி குக்கிங்க தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கமெண்ட் சொல்லுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த ஒரு எபிசோட்ல உங்களை பாக்குறேன். தேங்க்யூ. தேங்க்யூ.